ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரோஹித் அசோக். ரிவர்ஸ் ஸ்விங் வித் ரோஹித் அசோக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு ஐபிஎல் 2020ஓட ஷெட்யூல பிசிசிஐ ரிவீல் பண்ணிருக்காங்க. முன்னாடி அபுதாபில நடக்காது, அப்புறம் சில வென்யூஸ்ல பிரச்சனையா இருக்கு. சோ ஷெட்யூல நாங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அறிவிக்கிறோம் பிசிசிஐ சொன்னாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அறிவிச்சிட்டாங்க ஷெட்யூல. சோ நான் டோட்டலா ஷெட்யூல பேசி உங்ககிட்ட போர் அடிக்க மாட்டேன். சோ நம்மளோட சிஎஸ்கே டீமோட ஷெட்யூல மட்டும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். மத்த டேட்ஸ நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலயே மொத்த டேட்ஸையும் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். சோ சிஎஸ்கே மட்டும் எங்க ஆட போறாங்க, யாரெல்லாம் கூட ஆட போறாங்க, என்ன டைமிங்ஸ்ல ஆட போறாங்க அப்படின்னு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ரிவர்ஸ் ஸ்விங் வித் ரோஹித் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் ஐகானையும் தான் நீங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்டா வந்துடும். சோ வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சிஎஸ்கே தான் ஆட போறாங்க. இப்போ எந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனாலும் அதுல நிச்சயமா ஒரு பிக்கஸ்ட் ரைவல்ரி மேட்சை தான் ஃபர்ஸ்டே இனிஷியேட் பண்ணுவாங்க, ஆட வைப்பாங்கன்னா ஒரு 5 மேட்சஸ்க்குள்ள ஆட வைப்பாங்க. ஆனா எப்போதுமே ஐபிஎல்ல ரைவல்ரி மேட்சஸ் எப்போதுமே ஃபர்ஸ்ட் மேட்சாக தான் இருக்கும். எஸ், வேர்ல்ட்லயே பெஸ்ட் ரைவல்ரி மேட்சான சிஎஸ்கேக்கும் மும்பை தான் 19th செப்டம்பர் அன்னைக்கு, அதாவது இனாகிரேஷன் டே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் ஆட போறாங்க. சிஎஸ்கே அண்ட் மும்பை இண்டியன்ஸ் அபுதாபியில் ஆட போறாங்க. 7:30 PM ஸ்டார்ட் ஆகும் இந்த மேட்சஸ். முன்னாடி லைவ் டெலிகாஸ்ட் 7:00 இல்லை 7:30 ஸ்டார்ட் ஆகி 8:00 தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 7:30 தான் டாஸ் போடுவாங்க. ஆனா இப்போ 7:00 டாஸ் போட்டு 7:30 மேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிடும். செகண்ட் மேட்ச் ஆஃப் சிஎஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா September 22nd ராஜஸ்தான் ராயல்ஸோட நம்ம ஆட போறோம். அதுவும் 7:30 தான் ஸ்டார்ட் ஆகும், பட் வென்யூ சார்ஜா. தேர்ட் மேட்ச் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது. துபாயில் ஆட போகிறாங்க இந்த மேட்சை. இந்த மேட்ச் 25th செப்டம்பர் ஆடுவாங்க. ஃபோர்த் மேட்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் துபாயில் நடக்க போகுது. இந்த மேட்ச் October 2nd அன்னைக்கு நடக்க போகுது. இது 7:30 PM ஸ்டார்ட் ஆகும். நான் ஏன் 7:30 PM எல்லா மேட்சஸும் சொல்கிறேன்னா சில மேட்சஸ் நடுவில் ரெண்டு மேட்ச் ஒரு நாளைக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஆடினாங்கன்னா 3:30 PM டைம் வரும். ஸோ அதனால தான் எல்லா மேட்சஸ்க்குமே 7:30 7:30 நான் சொல்கிறேன், டைமிங்ஸையும் குறிப்பிடுறேன் எல்லா மேட்சஸ்க்குமே. ஸோ நடுவில் 3:30 PM வரலாம். ஸோ அடுத்த மேட்சை பற்றி பார்க்கலாம். 5th மேட்சுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அதே துபாயில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் October 4th அன்னைக்கு நடக்க போகுது. டைமிங்ஸ் 7:30 PM தான் ஸ்டார்ட் ஆக போகுது. 6th மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் October 7th அன்னைக்கு அபுதாபியில் 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மேட்ச். 7th மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அபுதாபியில் October 10th அன்னைக்கு நடக்க போகுது. இதோட ஸ்டார்டிங் டைமும் 7:30 தான். 8th மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் துபாயில் நடக்க போகுது. இது October 13th அன்னைக்கு நடக்க போகுது. இதோட ஸ்டார்டிங் டைமும் 7:30 PM. 9th மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா
சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் அக்டோபர் 17th சார்ஜால 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எடுத்த மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அபுதாபியில் அக்டோபர் 19th அன்னைக்கு 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 11th மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இண்டியன்ஸுக்கும் அக்டோபர் 23rd அன்னைக்கு 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது சார்ஜால. 12th மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் 3:30 PM அன்னைக்கு, அதாவது ஒரே நாளில் ரெண்டு மேட்ச் இருக்கும் போது, ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது 3:30 PM அன்னைக்கு நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் துபாயில். இது அக்டோபர் 25th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். 13th மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கும் துபாயில் 7:30 PM அக்டோபர் 29th அன்னைக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 14th மேட்ச் அதாவது கடைசி மேட்ச் சிஎஸ்கேக்கு லீக் ஸ்டேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் நவம்பர் அன்னைக்கு, அதாவது நவம்பர் 1st அன்னைக்கு 3:30 PM அபுதாபியில் இந்த மேட்ச் நடக்க போகுது. இதுதான் சிஎஸ்கேக்கு லாஸ்ட் மேட்ச் லீக் ஸ்டேஜில். ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்கேயோட ஃபுல் ஷெட்யூலை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ ஐபிஎலோட ஃபைனல்ஸ் 10th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளவு தான். ஷெட்யூலரை பற்றி ஃபுல் அப்டேட்ஸ் உங்ககிட்ட நான் சொல்ல முடியல இந்த வீடியோவில், பட் சிஎஸ்கேயோட ஷெட்யூல் அப்டேட்ஸை ஃபுல்லாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். மொத்த ஐபிஎல் அதாவது மொத்த ஐபிஎல் ஷெட்யூல் அதாவது ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் உங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த வீடியோ ரொம்ப போர் அடிச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சிஎஸ்கேயோட அப்டேட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ரிவர்ஸ் ஸ்விங் வித் ரோஹித் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் ஐக்கானையும் தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.